வணக்கம் நேயர்களே, இன்றைய விவசாய செய்திகளில் நாம் விவசாய பொருட்களினுடைய வரலாற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அரைக்கீரை. அரைக்கீரையானது தண்டுக்கீரை இனத்தை சார்ந்த கீரை வகைகளில் ஒன்றாகும். இக்கீரை குத்து செடியாக படரும் தன்மையுடையது. அறுத்துவிட்டால் மறுபடியும் துளுர்த்து வரும் தன்மையுடையது. செடியிலிருந்து கீரையை பலமுறை அறுவடை செய்து பயன்படுத்துவதால் அறுப்பு கீரை எனும் பெயரும் இக்கீரைக்கு உண்டு. இக்கீரை கிள்ளிவிட்டு வளரக்கூடியது. செங்குத்தாக நிற்கும் தன்மை பெற்றது. சுமார் ஒரு வருடம் வரை இக்கீரை பலன் தரக்கூடியது. அடுத்ததாக புதினா கீரை. கீரை வகைகளில் ஒன்றான புதினா நல்ல நறுமணம் கொண்ட ஒரு மருத்துவ மூலிகையாகும். கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லியை போலவே புதினாவும் உணவுக்கு பயன்படுகிறது. அடுத்ததாக புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை புளிப்பு சுவை மிகுந்த கீரைகளில் ஒன்று. புளிச்சக்கீரையில் வெள்ளை புளிச்சை மற்றும் சிவப்பு புளிச்சை என இரு வகை உள்ளது. சிவப்பு பூ புளிச்சக்கீரையானது வெள்ளை பூ புளிச்சக்கீரையை விட புளிப்பு சற்று அதிகமாக இருக்கும். புளிச்சக்கீரை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் விளைகின்ற மிதவெப்ப மற்றும் வெப்பமண்டல கீரையாகும். வெப்பத்தை தாங்கி பல்வேறு மண் வகைகளிலும் நன்கு வளரும் இயல்புடையது. புளிச்சக்கீரை ஆந்திராவில் கோங்குரா என்ற பெயரில் பிரசித்தி பெற்று வருகிறது. அடுத்ததாக பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி கீரையானது இந்தியா முழுவதும் காணப்படும் படர் பூண்டு வகையை சார்ந்தது. எதிர் அடுக்குகளில் சற்று நீண்டு சிறு இலைகளை கொண்ட தரையோடு படர்ந்து வளரும் சிறு செடியான பொன்னாங்கண்ணியில் வெள்ளை நிறப்பூக்கள் இலை கோணங்களில் காணப்படும். பொன்னாங்கண்ணி கீரையை அறுத்துவிட்டால் மறுபடியும் துளுர்த்து வளரும் தன்மையுடையது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர பல்வேறு வரலாற்று செய்திகளை பார்க்கலாம். நன்றி.